வணக்கம். என் பெயர் லக்ஷனா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி பேசியுள்ளேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1909 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் பிறந்தார். அவரின் தந்தையார் பெயர் நடராஜன், தாயார் பெயர் பங்காரு அம்மாள். அண்ணாவின் முழு பெயர் காஞ்சிவரம் நடராஜன் அண்ணாதுரை என்பதாகும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறப்பாக சொற்பொழிவாற்றவும் எழுதுவதிலும் வல்லவர். அவர் பல முற்போக்கு நாடகங்களையும் சீர்திருத்த நாடகங்களையும் எழுதியுள்ளார். அவர் 1967 தமிழக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் தமிழை பரப்பும் பணிகளை தொடங்கிய அண்ணா அவர்கள் எண்ணற்ற சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அவர் பல நாவல்கள், சிறுகதைகள், அரசியல் சார்ந்த மேடை நாடகங்களையும் எழுதியுள்ளார். அண்ணாவின் முக்கிய படைப்புகளான லட்சிய வரலாறு, வாழ்க்கை புயல், கலிங்காராணி, கலிங்காராணி, பார்வதி பிஏ ஆகியவை அண்ணாவால் எழுதப்பட்டவை ஆகும். 1968 ஏல் என்ற அமெரிக்க பல்கலைக்கழகம் சூப்பர் ஃபெலோஷிப் என்ற விருதை கொடுத்து கௌரவித்தது. அண்ணா காலத்தில் எண்ணற்ற மொழி சீர்திருத்தம் நடைபெற்றது. எங்கும் எதிலும் தமிழுக்கு முதலிடம் தந்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். சென்னையில் உள்ள திமுக செயலக கட்டிடத்திற்கு அண்ணா அறிவாலயம் என்றும், தமிழ்நாட்டில் முதன்மையான தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்றும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் என்ற அண்ணாவின் பொன்மொழிகளை இந்த நாளில் நினைவு கூர்ந்து வாழ்வில் சிறப்பமாக. நன்றி, வணக்கம்.